ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே குடும்பத்திலே சந்தோஷத்தை கெடுக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டோம். இன்றைய நாளிலே அதே காரியத்திலே இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் சோத்திரம் செய்வதே தகும் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 5:4 இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வம்புவான பேச்சுக்கள் குடும்பத்தில் பேசுகிற நிமித்தமாய் குடும்பத்தில் சண்டை வந்துவிடுறது. அதே போல பேசுகிற காரியத்தை ஞானமாய் பேசாதினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு அதிகமாய் வந்து விடுகிறது. அதே போல பரிகாசம் இன்னைக்கு உங்கள் வீட்டிலே ஒருவரை குறித்து கிண்டலாய் பேசுகிற காரியங்கள் அதில் ஒருவருக்குள்ளே மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திற்கும் விரும்புகிற காரியம் நீங்களும் நானும் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்து கொண்டிருப்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு காரணம் என யோசித்து பார்ப்பீர்களானால் நீங்கள் உங்கள் நண்பர் வீட்டிலேயோ உற்றார் உறையினர் வீட்டிலே நடக்கிற பிரச்சனையை உங்கள் வீட்டில் வைத்து உங்கள் வீட்டிற்குள்ளே வைத்து நீங்கள் பேசின காரியங்கள் சில மாதங்களுக்குள்ளாய் உங்கள் வீடுகளுக்குள் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு குறித்து தகாத விதமாய் பரிகாசமாய் பேசின காரியத்தை மன்னியும் சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். கொலசியர் 3:8 இப்படியாக சொல்கிறது, இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகள் ஆகிய இவைகளை விட்டு விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இவளை விட்டு விட்டு நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீங்களானால் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் அற்புதம் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் பெருக்கும். 1 Thessalonians 5:18 இப்படியாக சொல்லி, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கு உங்களை குறித்த தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் சோத்திரம் செய்து கொண்டு இருப்பது தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் சோத்திரம் செய்ய வேண்டியதே ஆண்டவர் பிரியமாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து பரியாசமாய் பேசுகிற காரியங்களை இன்றையோடு அகற்றி விடுங்கள். உங்கள் நண்பர்களை குறித்து பரியாசமாய் கிண்டலாய் அவர் ஜாலியாய் பேசுகிற காரியத்தை உங்களுடைய குடும்பத்தில் இன்றே அகற்றி விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ கணவனை குறித்தோ ஒருவேளை உங்கள் கணவனை குறித்து உங்கள் பிள்ளைகளிடத்திலே ஜாலியாய் பேசுகிற காரியமாக இருக்கலாம். இல்லை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே சோத்திரம் செய்வதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்தியீனமான பேச்சு பரியாசமான பேச்சு வம்பான பேச்சு எனக்கு அகற்ற கிருபை தரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சாமி, இந்த வேளையில் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றி நமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் தவிப்பில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர், எந்தெந்த குடும்பங்கள் இந்த நாளிலே சந்தோஷம் இல்லாமல் தவிப்பில் இருக்கிறார்களோ அந்தந்த குடும்பத்திலே வம்பான பேச்சுக்கள் இருக்குமானால், புத்தியீனமான பேச்சுக்கள் இருக்குமானால், பரியாசம் செய்கிற காரியங்கள் இருக்குமானால், யார் யாரில் ஆண்டவரே எதை விட முடியவில்லைன்னு சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே விடுவதற்கு கிருபை கொடுப்பீராக. வேணும்னு சொல்லி கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் கேட்ட ஒவ்வொரு பிள்ளையோட அவன் விடுதலை கொடுத்து அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தை பொங்கி வழிய செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக.